ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிப்பி அகாடமி திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிலிம்ஸில் சிலபஸில் என்னென்ன டாபிக் மென்ஷன் ஆயிருக்கு, மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய டாபிக் நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் எங்கே இருக்குது, இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் நம்ம படிக்கணுமா, படிக்கணுமா அதுக்கான சோர்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மாடர்ன் இந்தியா மட்டும்தான் இருந்தது, ஆனால் இப்போ வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதன்படி பார்த்தீங்கன்னா ஆன்சியன், மெடிவல், மாடர்ன், பழங்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா, மூணுமே உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பொதுவாக எல்லா சப்ஜெக்டுமே நான் சொல்லியிருப்பேன், ரெண்டு அப்ரோச் இருக்கு, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்துலேருந்து வரதை விட நீங்கள் லோ லெவல்லேருந்து போயிடணும். ஏன் அப்படின்னா டுவெல்த்தில் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெளிவாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ரொம்ப கொஞ்சம் டெப்த்தாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்த்து எயித்தில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஹிஸ்ட்ரி ஏதாவது எடுத்து நீங்கள் பாருங்கள். செவன்த்து எயித்தில் தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் வந்து அது நல்லாயிருக்கும். இது வந்து என்னோட வியூ, இது உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்க டாபிக் மட்டும் நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி இந்த சிலபஸில் உங்களுக்கு வந்து பக்தி இயக்கங்கிறது எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. அதே மாதிரி புத்த மதம், சமண மதம் இருக்கிறது இல்லையா, அந்த பக்தி இயக்கத்தில் அது ஒரு ஏரியா தான், அதுவும் மென்ஷன் ஆகலை. ஆனால் உங்களுக்கு இப்போ மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புத்த மதத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அந்த புத்த மதம், சமண மதத்தை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை கோத்ரு பண்ணிக்கோங்க போதும். மற்றபடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் தரவை படிச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி வேணால் படிச்சுக்கோங்க, டாப் டு பாட்டம் போங்க, பாட்டம் டு டாப் போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் சொன்னதை மட்டும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் தான். உதாரணத்துக்கு செவன்த்து டெல்லி சுல்தான்கள் இருக்கா, செவன்த் செகண்ட் டேம்ல டெல்லி சுல்தான்கள், தேர்ட் டேம்ல விஜயநகர பாமினி அரசுகள்னு சொல்லியிருக்கா. அதே இது இப்போ புதுசாக அப்டேட் ஆயிருக்க புக்கில் சேம், சவுத் இந்தியன் யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கு, டெல்லி சுல்தான்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கு. அடுத்து எயித்து வாங்க, முகல்ஸ், மராத்தாஸ் இருக்குங்களா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். லெவன்த்தில் தென்னிந்திய வரலாறு, தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. குப்தாஸ் ஏற்கனவே அங்கே லோ லெவலே நீங்கள் குப்தாஸ் பார்த்துருப்பீங்க. அரேபிய துருக்கியர் வருகை, இந்த அரேபிய துருக்கியர் வருகைங்கிறது நீங்கள் எதுக்காக படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் படிக்கிறீங்க இல்லையா, டெல்லி சுல்தான்களோட ஆர்ஜினே வந்து அரேபிய துருக்கியர் வருகை தான். ஃபர்ஸ்ட் வந்து கஜினி உள்ள வருவார், படையெடுத்து வருவார், அதுக்கடுத்து கோரி, கோரியோட தளபதியாக வரவர் குத்புதீன் ஐபக், அவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த டெல்லி சுல்தான்கள்ங்கிற ஏரியா. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். பாமினி, விஜயநகர், முகல்ஸ், மராத்தாஸ் இது ஏற்கனவே நீங்கள் படித்தது, இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சவுத் இந்தியா, தமிழ்நாடு, தமிழ்நாடு நாயக்கராட்சி, மராத்தியராட்சி, பண்டைய நாகரிகத்தில் வந்து தமிழ்நாடு பற்றின டீட்டெயில், இது பூராமே யூனிட் 8-9 நீங்கள் ஏற்கனவே படிச்சிருவீங்க. ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15-20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு சோர்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சமச்சீர் கல்வி புக்கு, செகண்டு தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ், தேர்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. சார் இதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு நான் படிக்கவா, பிபின் சந்திரா புக்கு நான் படிக்கவா, அல்லது வெங்கடேசன் புக்கு நான் படிக்கவா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம், இந்த இதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இந்த சமச்சீர் கல்வி புக்கு இருக்கு இல்லையா, ஓல்டு நியூன்னு சொல்லி ரெண்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இந்த இதில் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஓல்டு புக்கையும் சேர்த்து தான் படிக்கணும். இல்லை சார், நான் வந்து குரூப் 2 தான் என்னோடய எய்ம் அப்படிங்கிறவங்க, நியூ புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதில் குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஓல்டு நியூ ரெண்டுமே நாங்கள் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நியூ புக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட்டு 6th இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், பேஜ் நம்பர் 165 இருக்கு. அடுத்து நியூ 6th ஃபர்ஸ்ட் டைம்ல சிந்து சமவெளி நாகரிகம், பேஜ் நம்பர் 147, தமிழ்நாடு பண்டைய நகரங்கள், இது 166. இந்த தமிழ்நாடு பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஹிஸ்ட்ரியிலும் யூஸ் ஆகும், அதே சமயம் யூனிட் 8 உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ரெண்டு தடவையுமே இதை படிப்பீங்க, அதுலமே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். 6th செகண்ட் டைம்ல வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெண்ணிற்கால பண்பாடு, இதில் ஒன்லி சவுத் இந்தியா மட்டும் நீங்கள் படிக்க போறீங்க, அதுக்காக தான் பேஜ் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி படிப்பீங்க. அடுத்து டெல்லி சுல்தான்கள், பேஜ் நம்பர் 146, இது 7th செகண்ட் டேம். 7th தேர்ட் டேர்ம்ல பாமினி விஜயநகர அரசுகள், 161 இருக்கு. புதுசு அப்டேட் ஆயிருக்கக்கூடிய 7th புக்ல தென்னிந்திய அரசுகள், சோலா அண்ட் பாண்டியா. இந்த சோலா பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இது யூனிட் 8 நீங்க படிப்பீங்க. அடுத்து 4th யூனிட் டெல்லி சுல்தான்ஸ் பத்தினது, பேஜ் நம்பர் 168 இருக்கு. 7th செகண்ட் டேர்ம்ல டெல்லி சுல்தான்கள். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்,
இந்த 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 2015 இப்போ புதுசு அப்டேட் ஆயிருக்கு இல்லையா. இதுக்கு முந்தின புக் முகல்ஸ் மராத்தா ஆங்கில பிரெஞ்ச் ஆதிக்க போர்கள் இது எது கீழே வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயனம் கீழேயும் இது வரும் ஆனால் இந்தியன் ஹிஸ்டரி கீழே இது வரும். இதுல வந்து நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டியது இல்லை. எந்தெந்த போர் யார் யாருக்கு இடையில என்ன டிடி அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். 8th, 3rd term தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி செஞ்சி நாயக்கர் வேலூர் நாயக்கர் இங்க மதுரை நாயக்கர் இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஓரியன்டா நிறைய பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இது இங்கேயும் நீங்க படிப்பீங்க 8th நீங்க படிப்பீங்க. தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சி இன்டெக்டாவே இந்த ஒரு டாபிக் யாரை பத்தி நீங்க படிக்க போறீங்கன்னா சரபோஜி மன்னரை பத்தி தான் நீங்க படிப்பீங்க. 9th பண்டைய நாகரிகங்கள் இது பாத்தீங்கன்னா இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் சிந்து சமரி நாகரிகம் 27, 28, 29, 30, 31 இந்த 5 பேஜ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது நீங்க எங்கேயும் படிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு 8th ரிப்பீட் ஆகும். 2019 இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா 10th book அது சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இது நீங்க படிச்சதாகணும். சமூக சமய சீர்திருத்த இயக்கம் பேஜ் நம்பர் 76 மீதி இருக்கிறது பூராமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனம் போயிடும். 10th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆனா ஹிஸ்டரி கீழே வராது. மீதி இருக்க டாபிக் எல்லாமே ஐயனம் கீழே போயிடும். அதனால இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க ஹிஸ்டரி ஓரியன்ட் மட்டும். 11th standard பொறுத்த வரைக்கும் பண்டைய இந்தியா 5th தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் இந்த சவுத் இந்தியா வந்து ஏற்கனவே நீங்க லோ லெவல்ல படிச்சிருப்பீங்க. இங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டா படிப்பீங்க. 7th குப்தாஸ் பேஜ் நம்பர் 106 9th தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி 138 அடுத்து அரேபிய துருக்கிய வருகை இந்த அரேபிய துருக்கியங்கிறது தான் டெல்லி சுல்தான்களோட டீடைல்ஸ் பூரா இதுல இருக்கும். ஆர்ஜின்ல இருந்து அவங்களோட ஃபைனலா முகலாய பேரரசு உருவாகிற வரைக்கும் இது பூராமே 159 இருக்கு. 2nd volume பாமி விஜயநகர அரசு பண்பாட்டு ஒருமைப்பாடு இது பாத்தீங்கன்னா பக்தி இயக்கம் இது வந்து நீங்க கண்டிப்பாக கோத்ருவால் பண்ணிருங்க தயவு செய்து. இதுல இல்லைன்னு சொல்லி சொல்ல வேணா எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட கோத்ரு பண்ணிருங்க. 14 முகல்ஸ் 15 மராத்தா இது பூராமே பாத்தீங்கன்னா 8th நீங்க ஏற்கனவே படிச்சதுதான். 2015 பிரிண்ட் ஆன புக் 8th நீங்க படிச்சதுதான். இங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பாப்பீங்க ஆனா லோ லெவல்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து அதுல லோ லெவல்ல இருந்தா வரும். ஏன்னா அது படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹை லெவல் பூரா கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும். லோ லெவல்ல அந்த சின்ன சின்ன பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க. 12th book பொறுத்த வரைக்கும் புதிய சமூக பொருளாதார ஒருங்கமைவு இது வந்து என்ன சார் பொருளாதாரத்தை பத்தி வருது ஹிஸ்டரி கீழே வருது நீங்க படிங்க உங்களுக்கு அது புரிஞ்சிடும் எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி. இதுதான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ். மற்றபடி நீங்க ரொம்ப எக்ஸஸா போக வேண்டியதில்லை. இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். கரெக்டா ஃபில்டர் பண்ணி சிலபஸ் ஓரியன்டா தான் கொடுத்துருக்கோம். அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆல் தி பெஸ்ட்.